வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடடா, கையில் ஏதோ இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்க. ஸ்மார்ட் வாட்ச் தான். அடாடா, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கட்டிக்கிட்டு ஸ்மார்ட்டாக இருக்கே நண்பா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கேன்னு தவிர வாங்க கிடையாது. துபாயிலேருந்து இன்னைக்கு ஊருக்கு வந்தான் என் ஃப்ரெண்டு. ஸோ துபாயிலேருந்து ஞாபகத்தமாக உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னா சர்ப்ரைஸ் பண்ணான் அந்த ஒரு கிஃப்ட்டை. பார்க்க சூப்பராக இருக்குல்ல இந்த ஒரு கிஃப்டில்? என் லைஃப்பில் எனக்குன்னு ஃப்ரெண்டு ஒருத்தரும் சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான். பட் இந்த ஒரு வீடியோவில் நான் லியோ பற்றி தான் ஷேர் பண்ண வந்தேன். லியோ பற்றி என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி லியோ டீம் சைட்லேருந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தானே எதிர்பார்த்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இனிமேவாச்சும் ஆரம்பிக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக என்னாலையும் சொல்லவே முடியல. ஸோ அந்த மாதிரி தான் டீம் சைடு நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருப்பேன்ல, ப்ரொமோஷன் டீம் சைட்லேருந்து ஃபுல் ஒர்க் ஸ்கெட்சாக இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸே போட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே செப்டம்பர் 19 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. அது எல்லாமே ப்ராப்பராக இருந்து இப்போ தள்ளி போய் இப்போ வரைக்கும் இருக்குது. அது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பின்னாடி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க்காக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், தடைகள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அவங்க சமாளித்து வரணும் இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு தானே நமக்கு ஆன்லைன் ப்ரொமோஷனாகவும் இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் நாம் இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நாளைக்கு மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆடியோ லான்ச்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை சாங்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று ஷோராக வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்புவோம் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே மாதிரி டீம் சைடு வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ்க்கான டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா டோட்டலாக எல்லாமே வாங்கினா 111 crore மேலே டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ அது யார் வாங்க போகிறாங்க, இல்லை ஏரியா வைஸ் வாங்கிக்க போகிறாங்களா, அது எல்லாமே நம்ம கூடிய விரைவில் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் மேஜராக இல்லை, தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஓப்பனிங் டே ஸ்க்ரீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்களாம். மெஜாரிட்டியாக 1000 ஸ்க்ரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களான்னு தெரியாது, ஆனால் 900 மேலே இல்லை 900 ஷோராக எதிர்பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படத்துக்கு 800 மேலே கிடச்சிது இது வரைக்கும். ஸோ 900 கிடச்சா இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக நம்ம படத்துக்கு இருக்கும். ஜெயிலர் முதல் முறையாக 1000 போயிருக்கு. ஸோ ஜெயிலரை தாண்டி நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடைக்குதா எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா, பேன் இண்டியா மூவிஸ்னால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னதெல்லாம், அது எல்லாமே கொஞ்சமாக லிமிட்டாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதர் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு தளபதி அண்ணாவும் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அதெல்லாம் மேஜராக நடக்காத ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. டீம் சைடு மட்டும் 1 or 2 பிளேசஸ் போயிட்டு பண்ணுற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஆடியோ லான்ச் நடத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் செம்மையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, இவங்க ப்ராப்பராக அப்டேட்ஸ் தரட்டும், ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. படம் அக்டோபர் 19 வரட்டும், அண்ணன் ஸ்க்ரீனில் பார்த்தா போதுங்க. ஸோ அதை டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீனில், அது பண்ணால் போதுங்க. அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிடலாம். அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு அண்ணன் பேசுறத மட்டும் கேட்டு அந்த வைபே போதுங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கடையை சாத்திடுறேன்.